நாம் தமிழர் கட்சி தமிழக அரசியலில் களம் இறங்கிய பிறகு முதல் தேர்தல் வெற்றியை பெற்றுள்ளது குமரி மாவட்டத்தில் நடைபெற்றுள்ள ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ராஜாக்கமங்கலம் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினராக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சுனில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் தமிழகத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வென்ற நாம் தமிழர் கட்சியின் முதல் வேட்பாளராகியுள்ளார் சுனில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாம் தமிழர் என்ற இயக்கத்தை துவக்கிய சீமான் ஜெயலலிதாவை ஈழத்தாய் என்று மேடை பேச்சுக்களில் குறிப்பிட்டு வந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் ஜெயலலிதா வென்றால் தனி ஈழம் அமைக்க வழி செய்வார் என்று சீமான் பேசினார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அந்த இயக்கத்தினை கட்சியாக மாற்றினார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடவில்லை ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியது நாம் தமிழர் கட்சி ஆனால் எந்த ஒரு தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி வெல்லவில்லை நோட்டாவை விட குறைந்த அளவு வாக்கு சதவீதத்தை பெற்றது அந்த தேர்தலில் ஒன்னு புள்ளி ஒன்னு சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்றது கடலூரில் போட்டியிட்ட அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஐந்தாம் இடத்தை பிடித்தார் டெபாசிட்டையும் இழந்தார் அதன் பின்னர் நடந்த ஆர்கே நகர் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பாஜகவை விட அதிக வாக்கு சதவீதம் பெற்றது மூவாயிரத்தி எட்நூறு வாக்குகள் மட்டுமே வென்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் போட்டியிட்டது நாம் தமிழர் கட்சி அத்தேர்தலில் இருபது இடங்களில் பெண்களை வேட்பாளர்களாக நிறுத்தியது கிட்டத்தட்ட நாலு சதவீத வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்தது சிவகங்கை தொகுதியில் அதிக வாக்கு சதவீதத்தை பெற்றது அங்கே பாஜக சார்பாக எச் ராஜாவும் காங்கிரஸ் கட்சி சார்பாக கார்த்திக் சிதம்பரமும் களத்தில் இருந்தனர் பதினாலு தொகுதிகளில் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றது நாம் தமிழர் கட்சி ஆனால் எந்த ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை இப்படிப்பட்ட அரசியல் சூழலில் தான் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகால அரசியலில் முதல் தேர்தல் வெற்றியை பெற்றுள்ளது நாம் தமிழர் கட்சி